இப்போல்லாம் யூடியூப் கிரியேட்டர் வந்து அதிகமாக வந்து நார்மல் வீடியோ கிரியேட் பண்ணுறத விட இந்த பார்த்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ தான் அதிகமாக கிரியேட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா இப்போ யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ்க்கு தனியாகவே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடியில் நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா அது வந்து வைரலோ இல்லை ட்ரெண்டோ ஆனால் மட்டும்தான் அது குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1 lakh வீடியோ இல்லை வெறும் 1000 வியூஸ் போனால் மட்டுமே வந்து உங்களுக்கு மட்டும்லாம் கிடையாது, அது வந்து நார்மலாகவே வந்து உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் பண்ணாலும் அவர் யூடியூப் அவங்களுக்கு பிடிவதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஏன் பண்ணால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு கிரியேட்டர் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஒயிட் ஸ்டுடியோ ஆப் வச்சுருப்பீங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ரைட் சைடில் வந்து ஆட் இருக்கும்ல, அதில் வந்து ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் இருக்கலாம், அது வந்து ஆக்டிவ் இருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிருக்கணும். மானிட்டைஸ் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் அவர் இருக்கணும். அப்படி இல்லையா உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து லாஸ்ட்டு 90 டேஸில் வந்து 10 million ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் வந்து மானிட்டைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து புதுசாக வந்து வந்த வெப்சைட் ப்ரோ. நிறைய பேர் நினைக்கலாம் அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ஆப் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொந்தமான ஷார்ட்ஸாக தான் இருக்கணும். மற்றவங்க வீடியோ காப்பி பண்ணி போடக்கூடாது, மற்றவங்க மியூசிக்கும் எடுக்கக்கூடாது. பட் மியூசிக்கு மட்டும் ஒரு சில பாலிசி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு மியூசிக் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட ஷேர்லேருந்து குறிப்பிட்ட பங்கு வந்து அவங்களுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோன்னா சொல்லணும், கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா உங்களுக்கு 30 ரூபா வரும், 70 ரூபா வந்து கண்டிப்பாக வந்து அந்த மியூசிக்கோட ஓனருக்கு தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களோட உங்களோட ஓன் வீடியோவை ரெடி பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு உங்களோட வீடியோ வந்து நார்மல் வீடியோ போட்டு ரீச் ஆகிறதோட ஷார்ட்ஸ் வீடியோ தான் அதிகமாக ரீச் ஆகிட்டுருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, நம்ம யூடியூப்லேயும் சரி, கிட்டத்தட்ட அதிகமாக ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட சேனல் நீங்கள் ஈஸியாக க்ரோத் பண்ணோன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் மூலமாக க்ரோத் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது, அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ இப்படி தான் க்ரியேட் பண்ணி போடணும், இப்படி போட்டால் மட்டும்தான் வந்து அதிக வியூஸ் வரும், பணம் வரும், இல்லை வந்து இப்படி போட்டால் மட்டும்தான் வந்து நம்மளோட வியூஸ் வந்து அதிகமாக போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து கரெக்டாக ஒரிஜினல் கண்டென்ட்டாக எடுங்க, இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட் எடுங்க. அந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டாலே உங்களோட வீடியோ கொண்டாலும் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அதிகமாக வியூஸ் வர உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஃபேஸ் வீடியோ காமிச்சா மட்டும்தான் வந்து பணம் வரும் அப்படின்னு நினச்சிருக்கேன், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் போடுற கண்டென்ட்டாக ஒரிஜினலாகவும் கிளியராகவும் அதாவது புரியிறபடி போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ வியூஸ் வந்து எங்கேயோ போயிடும்.